பிரபல பட தொகுப்பாளர் மோகனின் மகனான ஜெயம் ரவி ஒரு தொட்டில் சபதம் என்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் சில தெலுங்கு படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் தமிழ் சினிமாவில் தன்னுடைய அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் ஜெயம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த திரைப்படம் தெலுங்கில் வெளியாகி சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற ஜெயம் திரைப்படத்தின் ரீமேக்காக ஜெயம் என்கிற பெயரிலேயே வெளியானது. இளம் ஹீரோவாக நடித்த முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார் ஜெயம் ரவி. இதனைத் தொடர்ந்து ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான திரைப்படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. தெலுங்கில் இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் அம்மா நானா ஓ தமிழா அம்மாயி என்கிற தெலுங்கு படத்தின் தமிழ் ரீமேக்காக எடுக்கப்பட்ட இந்த படத்தை தன்னுடைய தம்பி ஜெயம் ரவியை வைத்து மோகன் ராஜா இயக்கியிருந்தார். அடுத்தது 2004 வெளியான இந்த திரைப்படம் ஜெயம் ரவிக்கு விமர்சன ரீதியாகவும் மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இளம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நிலையான இடத்தை பிடித்த பின்னர் ஜெயம் ரவி சில இயக்குநர்கள் இயக்கத்தில் நடித்த தாஸ், மழை, இதய திருடன் போன்ற படங்கள் சுமாரான வரவேற்பை பெற்றது. ஆனால் 2006 மீண்டும் தன்னுடைய அண்ணன் எடுத்த திரைப்படம் தான் உனக்கும் எனக்கும் திரைப்படம். இது ஜெயம் ரவிக்கு ஏராளமான பெண் ரசிகைகளை பெற்றுக் கொடுத்தது. இந்த படத்தில் நடிகை த்ரிஷா ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். அடுத்தது இயக்குனர் எழில் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்த தீபாவளி திரைப்படம் இவருக்கு சிறந்த வெற்றி படமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் தெலுங்கில் வெளியான பொம்மரியலு என்கிற படத்தின் ரீமேக்காக ஜெயம் ரவி நடித்திருந்த திரைப்படம் சந்தோஷ் சுப்பிரமணியம். ஜெனிலியா ஹீரோயினாக நடித்திருந்த இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ், பிரேம்ஜி என பலர் நடித்திருந்தனர். அதே போல் இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் இயக்கத்தில் நடிகர் ஜெயம் ரவி நடித்திருந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் திரைப்படம் தான் பேராண்மை. மேலும் ஜெயம் ரவி நடிப்பில் ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் ரொமான்டிக் காமெடி கலத்தில் வெளியான திரைப்படம் ரோமியோ ஜூலியட். ஹன்சிகா இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த படத்தை இயக்குனர் லக்ஷ்மணன் இயக்கியிருந்த நிலையில் 2015 வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான திரைப்படம் கோமாளி திரைப்படம் சுமார் 15 பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 50 மேல் வசூல் சாதனை படைத்தது. அடுத்தது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 2 வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ஜெயம் ரவி அருண்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் மிகவும் நேர்த்தியாக நடித்திருந்தார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.